Hello friends, naan da unga nanban raguvaran. Inikku namma channel la enna paakka porom paathina clan war league la illa. Ina already clan war league la mudinjichi. Last video la kuda 5th war liyum 6th war liyum enna mari attack panna nu ungalku kaamichirpen. Una 7th war balance irukku. Adu nammalku naaliki illa adutha naaliki live varuven. Live varumbodhu andha video kaamikiren. See andha attack kaamikiren. Na eppadi pannanu. சரி ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோவில் லெஜெண்ட் லீக் தான் பார்க்க போகிறோம். லெஜெண்ட் லீக்கில் நம்ம எவ்வளோ ட்ராஃபி அடிச்சிருக்கோம் எல்லாம் தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க. 239 தான், கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இன்றைக்கி ரெண்டு டைம் ஃபெயில் ஆகிடுச்சு, அது கொஞ்சம் முடிச்சிருந்தால் ஒரு 260 கிட்டே வந்துட்ருக்கோம். ஓகே இன்றைக்கி நம்ம ரெண்டு ட்ரிபிள் அடிச்சிருக்கோம், ரெண்டு டைம் ஃபெயில் ஆகிருக்கு. 198 194, மொத்தம் 4 ட்ரிபிள் எடுக்க வேண்டிய மேட்ச் இன்றைக்கானது. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி மொத்தம் நம்ம 3 அட்டாக் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 98% அடிச்சிருக்கேன். இந்த அட்டாக்கை நான் எப்படி பிளான் பண்ணி அடிச்சிருக்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அட்டாக்கில் நான் ஃபஸ்ட்டு லைட்னிங்கை போட்டு அந்த ஏர் ஸ்வீப்பரை தூக்கிடலான்னு இருக்கேன், சென்ட்ரலில் இருக்க ஏர் ஸ்வீப்பரை. அதுக்கப்புறம் நம்மளோட லாவாவையும் பேட்டில் பிளிம்பையும் இறக்கி விட்டு சென்டரில் இருக்க அந்த அது பேர் சிசி அத்த மல்டி இன்ஃபர்னோ ஸ்கேட்டர் ஷாட், இது மூணுத்தையும் லம்பாக தூக்கிலாம் தான் என்னோடய பிளானு. பட் இந்த அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அது என்னாச்சு நீங்களே பாருங்கள். ஓகே நான் சொன்ன மாதிரி லைட்னிங்கை போட்டு ஸ்வீப்பர் காலி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் லாவாவை இறக்கி விட்டு பிளிம்ப், இந்த இடத்துல நான் பிளிம்பை கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் தள்ளி இறக்கிட்டேன். ஸோ அதனால் அந்த சென்டர் வரைக்கும் போல் இந்த கம்பார்ட்மெண்ட்லேயே வெடிஞ்சு போச்சு. அது மட்டும் காரணம் இல்லை, ஏகப்பட்ட டிஃபென்ஸ் இருந்தனால எல்லாமே சேர்ந்து நம்மளோட பிளிம்பை போட்டு தாக்கிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சுற்றி இருக்க டிஃபென்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் காலி பண்ணிட்டேன். நம்ம கிட்ட இன்னும் ஒரு இன்விசிபிலிட்டி இருக்குது, அதை வேற எங்கேயா யூஸ் பண்ணலாம். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாத்தையும் தூக்கியாச்சு. ஓகே இந்த பேஸில் டவுன் கொஞ்சம் கார்னரில் இருக்குது நம்மளோட ஹீரோஸை தூக்குற மாதிரி. ஸோ அதனால் நம்மளோட ஹீரோஸை வச்சு தூக்கிடலாம் டவுனால். ஒரு ஐக்காலம் கிங்கு குயின். ஓகே சிசி ட்ரூக்கு ஒரு பாய்சனை போட்டலாம். ஓகே இந்த அட்டாக் பண்ணும்போது நம்மளோட ஹீரோஸ் எல்லாம் கரெக்டாக நான் பிளான் பண்ண மாதிரி தான் போச்சு. பிளிம்ப் மட்டும் தான் கொஞ்சம் பிளானை விட்டு கொஞ்சம் சைடுக்காக போயிடுச்சு. ஓகே நம்மளோட குயின் பார்த்தீங்களா டவுன் ஹால் தூக்கிடுச்சு. நம்மளோட கிங்கு ரைட் ஹேண்ட் சைடில் நடந்து வந்துன்னு இருக்கான். கிங்கு அடி வாங்குற நேரத்தில் ஒரு ரெண்டு லூன்ஸாக இறக்கி விட்டு இங்கே இன்ஃபர்னோ வாட்ச் டவர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலான்னு பிளான் பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே ரெண்டு லூன்ஸை இறக்கி விட்டு க்ளோஸும் பண்ணிட்டேன். ஓகே ரெண்டு லூன் வாட்ச் டவருக்கு இந்த பக்கம் ஒரு ரெண்டு, அந்த பக்கம் ஒரு ரெண்டு, மொத்தத்தில் 4-8 இறக்கி இருக்கிற டிஃபென்ஸ்லாம் காலி பண்ணியாச்சு இந்த பக்கம். ஓகே அதுக்கப்புறம் நம்மளோட பிளான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி நான் ஸ்கேட்டர் ஷாட் பக்கத்துலேருந்து வரல, ஈகிள் ஆர்டிலரி பக்கத்துலேருந்து தான் வரப்போகிறோம். நான் ஏன் ஃபஸ்ட் ஈகிள் ஆர்டிலரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு வாட் ஈகிள் ஆர்டிலரி அடிக்கும் போது லாவா அடிச்சிரும், அடுத்தது லாவா செத்து போனதுக்கப்புறம் நம்ம லூன்ஸை டார்கெட் பண்ணி மொத்த லூன்ஸையும் மக்கையாக பண்ணுறோம். ஸோ அதனால தான் நான் ஃபஸ்ட் ஈகிள் ஆர்டிலரி தூக்கிலான்னு சொல்லிட்டு ஈகிள் ஆர்டிலரி சைடில் வந்திருக்கேன். ஓகே நான் நினச்ச மாதிரி ஈகிள் ஆர்டிலரி தூக்கிடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட லூன்ஸு. ஓகே லூன்ஸ் எல்லாம் ஈகிள் ஆர்டிலரி கிட்டே வந்திருக்கு. பார்த்தீங்களா சென்டரில் ஏகப்பட்ட ட்ராப்ஸ் வச்சுருக்கான், கரெக்டாக அந்த இடத்துல கிராண்டோட நெபிலிட்டி யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் தப்பிச்சிடுச்சு. ஓகே ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக ஃப்ரீஸ் போட்டுட்டேன் இந்த இடத்துல, அதனால் அந்த இடத்துல இருந்த மொத்த லூன்ஸும் மட்டைய. ஓகே அடுத்த ஃப்ரீஸை தப்பே பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த அட்டாக்கில் நம்மளோட லூன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொதப்ப தான் செஞ்சுது, இருந்தாலும் நம்மளோட ஆர்சியை வச்சு வேறு லெவலில் அடிச்சிட்டேன். பார்த்தீங்களா ஆர்சி எபிலிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் நம்மளோட லூன்ஸு ஏர் டிஃபென்ஸ் கிட்டலாம் கிட்ட வரத்துக்குள்ளேயே. ஓகே இந்த அட்டாக் ஸ்பீட் பண்ணிட்டேன், ஏன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு இந்த அட்டாக்கு. 98% டைம் ஃபெயில் ஆகிடுச்சு. ஓகே இந்த ஃபஸ்ட் அட்டாக்கை நான் இந்த மாதிரி தாங்க பிளான் போட அடித்தேன். ரெண்டாவது அட்டாக்கை நான் எப்படி பிளான் போட அடித்தேன்னு சொல்கிறேன், வாங்க ரெண்டாவது பேஸை பார்த்துடலாம். ஓகே ஃபஸ்ட் அட்டாக்கில் நம்ம கொஞ்சம் சொதப்பிட்டோம், 98% தான் வந்தது. பட் இந்த அட்டாக்கை தெருக்கி விட்டோம்ல 100% எடுத்திருக்கோம். இந்த அட்டாக்கை நான் எப்படி பண்ணேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே எப்பயும் போல் நம்மளோட ரெண்டு லைட்னிங்கை வச்சு ஃபஸ்ட்டு அந்த ஏர் ஸ்வீப்பரை தூக்கிடலாம், அதுக்கப்புறம் நம்மளோட பிளிம்பை இந்த சிசி ஸ்கேட்டர் ஷாட் இருக்குல்ல அதை நோக்கி பாய்ச்சிடலாம்.
ஓகே, இன்னும் 4 செகண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் அட்டாக் பண்ணேன் இந்த பேஸை. ஓகே, நான் சொன்ன மாதிரி அந்த ஆஸ் ஸ்வீப்பரை தூக்கிட்டோமா, இப்போ ஒரு லாவா பேட்டில் பிளிம்ப் இறக்கி விட்டு கரெக்டாக நம்ம பிளான் பண்ண மாதிரியே தான் போகுது. என்னோடய லக்கு இந்த இடத்துல எந்த அந்த பிளாக் மைனும் இல்லை, ஸோ அதனால் தப்பிச்சிடுச்சு பிளிம்ப்பு. இல்லைனா இந்த அட்டாக்கு கொஞ்சம் சொதப்பல் ஆயிட்டுருக்கும். ஓகே, இந்த அட்டாக்கில் நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட இன்விசிபிலிட்டி ஸ்பெல்லாம். ஸோ அதனால் இங்கே இருக்க டிஃபென்ஸை மொத்தமாக காலி பண்ணியாச்சு. ஓகே, நான் ஏன் இந்த இடத்துல இன்னொரு இன்விசிபிலிட்டி போட்டேன்னா, ஏன்னா அந்த ராக்கெட்டு இடென்டஸ்லாம் இருந்ததில் அதை கொஞ்சம் தூக்குமேன்னு சொல்லி தான் இன்னொரு இன்விசிபிலிட்டியும் இங்கேயே யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோஸ்லாம் வச்சு அந்த ஆப்பனரோட ஹீரோஸ் இருக்கானுங்களே அவனுங்களை ஃபுல்லாக அடிச்சு தூக்கிடலாம். நம்மளோட ஆர்சியும் நான் இதே இடத்துல யூஸ் பண்ணுறேன், ஏன்னா டிஃபென்ஸ் ஃபுல்லாக கார்னரில் தான் கார்னரில் தான் இருக்குது. நம்மளோட ஆர்சியை யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்ல வேல்யூ வரும் இந்த இடத்துல. ஸோ அதனால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளோட ஆர்சியை இறக்கி விட்ருவேன் கரெக்டாக கிங் அடி வாங்குற கேப்பில். நம்மளோட கிங் இன்னும் கொஞ்சம் உள்ளே வரட்டும். ஓகே, இப்போ இறக்கி விட்லாம். ரைட் சைடில் பார்த்தீங்களா நம்மளோட குயின் அடித்து தூக்கின்னு இருக்குது, அதுவே ரைட் சைடில் இருக்க ராக்கெட்டை தூக்கிடும், அது நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் தான். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஃபனல் பண்ணியாச்சு ரைட்டு லெஃப்டில், ஏன்னா நம்மளோட லூன்ஸ் எல்லாம் சென்டர் போயே ஆகணும். ஏன்னா சென்டரில் ஸ்கேட்டர் ஷாட் நிற்குது பார்த்தீங்களே, அதை கொஞ்சம் விட்டு வச்சோம் இருக்கிற லூன்ஸ்லாம் அடித்து காலி பண்ணிவிடும். ஸோ அதனால் நம்மளோட லூன்ஸ் எல்லாம் சென்டரில் போய் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் இறக்கி விட்ருக்கேன், நம்மளோட லூன்ஸும் சென்டரில் போகுது இந்த அட்டாக்கில். ஓகே, இந்த இடத்துல நான் கிராண்டோட எனேபிலிட்டியாக யூஸ் பண்ண விரும்பலை, ஏன்னா ஸ்கேட்டர் ஷாட் மட்டும் தான் கொஞ்சம் முக்கியமான டிஃபென்ஸ் மாதிரி தெரியுது. அதனால் அது ஃப்ரீ சப்போர்ட்டேன், கொஞ்சம் லேட்டாக யூஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன் கிராண்டோட எனேபிலிட்டியை. ஓகே, சைட்லேயும் கொஞ்சம் லூன்ஸ் இறக்கி விட்டு கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, கிராண்டோட எனேபிலிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏகப்பட்ட டிஃபென்ஸ் இருக்குது, டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல கிராண்டோட எனேபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் கொஞ்சம் ட்ராஷ் பில்டிங்லாம் இருக்குது, அதை கிளியர் பண்ண மினியான்ஸும் இறக்கி விட்டாச்சு. ஓகே, இந்த அட்டாக் பண்ணும்போது நான் கொஞ்சம் சொதப்பிடும்னு நினச்சேன், ஏன்னா விசார்ட் டவரு அந்த ஆப்பனட்டோட ஆர்சினாக இருக்கான்ல, அதனால் கொஞ்சம் பயந்துட்டு அட்டாக் பண்ணும்போது. இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு ஃப்ரீஸ் இருந்தனால கொஞ்சம் சமாளிச்சிட்டேன், இல்லைனா கொஞ்சம் சொதப்பி தான் சொதப்பை தான் செஞ்சிட்ருக்கோம் இந்த அட்டாக்கு. ஓகே, இந்த அட்டாக்கை நான் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணி அடித்தேன். இந்த அட்டாக்கை வெற்றிகரமாக அடித்து முடித்தாச்சு. நம்மளோட தேர்ட் அட்டாக்கு ஜம்ப் பண்ணிடலாமா? ஓகே, 100% எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்மளோட தேர்ட் ஆப்போனண்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். அவன் என்ன மாதிரி பேஸ் வச்சுருக்கான், அவன் எப்படி அடிச்சு நாக் அவுட் பண்ணியிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, வேர் இஸ் த தேர்ட் பேஸ்? இங்கே பய உள்ள இங்கே தான் இருக்கான், அதோ தாங்க இருக்கான். ஓகே, அகெயின் ஒன் ரிங் பேஸ். லாஸ்ட் அட்டாக்கும் ரிங் பேஸ் தானே, சரியாக பார்க்கல நான். ஸோ ஓகே, இந்த பேஸை எப்படி அடிக்கிறது? எனக்கு தெரிஞ்சு இந்த பேஸில் டிஃபென்ஸுலாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, ஸோ அதனால் நம்மளோட பிளிம்ப்புக்கு செம்ம வேல்யூ இருக்கும். ட்ராப்ஸ் கூட எதுவுமே இல்லைங்க இந்த இடத்துல அதிகமாக, ஏன்னா நான் இந்த அட்டாக் பண்ணும்போது அந்த கிங் இருக்கான்ல அந்த சைடு தான் பிளிம்பை இறக்க போகிறேன். இந்த ஸ்கேட்டர் ஷாட்டானெலாம் பார்த்தீங்களா ஃபுல்லாக டிஃபென்ஸ்லாம் ஒட்டி ஒட்டி இருக்குது, ஸோ அதனால் ட்ராப்ஸ் இருக்க அதிகமாக வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த அட்டாக் பண்ணாமல் நான் தைரியமாகவே இறக்கி விட்டேன் பிளிம்பை. ஓகே, நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, ஏர் ஸ்வீப்பரை தூக்கியாச்சு, அதுக்கப்புறம் லாவா பிளிம்ப் இறக்கி விட்ருக்கேன். நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா இந்த இடத்துல ட்ராப்ஸே இல்லை, அழகாக உள்ளே போயிட்டான் நம்மளோட பிளிம்ப்பு. ஓகே, கரெக்டான இடத்துல பிளிம்ப்பை ட்ராப் பண்ணியிருக்கோம், இன்விசிபிலிட்டியும் கரெக்டாக யூஸ் பண்ணின்னு இருக்கும். இந்த இடத்துல செம்ம வேல்யூ, டவுனால் தூக்கியாச்சு, ஸ்கேட்டர் ஷாட் தூக்கியாச்சு, இன்ஃபர்னோ தூக்கியாச்சு, சிசியும் தூக்கிடுவோம். நான் சொல்லலை சிசி தூக்கிடுவோன்னு. ஓகே, ரெண்டு எக்ஸ்போ வேல்யூ வேறு இருக்குது. இதே மாதிரியே எல்லா பேஸும் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிடலாங்க, கொஞ்சம் ஓவராக தான் ஆசைப்பட்றேன். இருந்தாலும் பேஸு எல்லாமே இதே மாதிரி தான் நல்லாயிருக்கும், ஏன்னா டிஃபென்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருக்குது. நம்மளோட பிளிம்புக்கு செம்ம வேல்யூ இந்த அட்டாக்கு. ஓகே, இப்போ நம்மளோட ஹீரோஸ் எல்லாமே கரெக்டாக அந்த ஸ்கேட்டர் ஷாட் குயின் இருக்க ஏரியாவில் இறக்கி விட்டு ஃபுல்லாக தம்சம் பண்ணுறது தான் நம்மளோட பிளானு. ஆனால் நம்மளோட பிளானில் ஆரம்பத்துலேயே நம்மளை உட்கார வச்சுட்டாங்க, ஏன்னா நம்மளோட வால் பிரேக்கர் சொதப்பிடுச்சு, வால்ஸை உடைக்கவே இல்லை. ஓகே, நம்மளோட ஹீரோஸ் உள்ளே போகல, ஸோ அதனால் நம்மளோட ஆர்சியும் இங்கேயே இறக்கி விட்டுட்டேன். நம்மளோட ஹீரோஸ்லாம் கொஞ்சம் உள்ளே போயிருந்துச்சுன்னா ஆர்சியை வேற எங்கேயா இறக்கி விடலான் தான் பிளான் வச்சுருந்தேன், பட் ஹீரோஸ் கொஞ்சம் சொதப்பனால ஆர்சியை இங்கேயே இறக்கி விட வேண்டியதாகிடுச்சு. ஓகே,
சிங்கிள் இன்ஃபர்னோனால் அடிச்சுன்னு இருந்தது நம்மளோட ஆர்சியை. ஸோ அதனால் பயந்து போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஃப்ரீதை யூஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக பிளான்லாம் பண்ணல, அடிக்கும் போது எது தோணுச்சேன்னு யூஸ் பண்ணிட்டேன். இந்த பேஸில் பார்த்தீங்களா, எக்கச்சக்கமான ட்ராப்ஸை தூக்கின்னு போய் அந்த டாப்பில் தான் வச்சுருக்கானுங்க. இப்போ ஏகப்பட்ட ட்ராப்ஸ் உள்ளே வந்தது. ஓகே, இந்த இடத்துல ஒரு ஏஸ்ட்டை போட்டு நம்மளோட லூன்ஸ் எல்லாம் உள்ளே புஷ் பண்ணியாச்சு. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்களா, லூன்ஸை கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி இறக்கி விட்ருக்கேன் டிஃபென்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இந்த ரைட் சைடில் கொஞ்சம் ராக்கெட் இல்லாதனால கொஞ்சம் வசதியாக போச்சு, இல்லைனா ராக்கெட்லாம் போட்டு தள்ளிட்டுருக்கோம் இந்த பக்கம் இருக்கிற லூன்ஸை. ஓகே, நம்மளோட லூன்ஸ் எல்லாம் இப்போ இருக்கிறதே மொத்தம் 4 டிஃபென்ஸ் தான், அதை நோக்கி வந்துன்னு இருக்குது. ஓகே, கிராண்டோட நெபிலிட்டியும் யூஸ் பண்ணியாச்சு கரெக்ட் டைமில், அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே இந்த அட்டாக்கை பார்த்து பிரயோஜனம் இல்லைங்க, முடிச்சாச்சு. டபுள் ஸ்பீட் பண்ணிக்கலாம் அட்டாக்கை, அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. நான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொன்ன 3 அட்டாக்கையும் காமிச்சாச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு மறக்காமல் லைவ் வந்துடுறேன், முடிஞ்சால் நாளைக்கு லீவ் இருந்துச்சுன்னா மார்னிங் லைவ் வர பார்க்குறேன், அப்படிலாம் ஈவினிங் ஆர் நைட்டு ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.